வாயை மூட புரியா இல்லையா? அந்த பையனு கூட்டின டேப்பு ஜீப்புக்குள்ள தான் கிடக்குது. எடுத்து உனக்கு ஒட்டிடுவேன். நினைக்கிறேன் பதில் பேசாம நின்று முன்னாடியே சீக்கிரமா சரிடி. தம்பி சாரிடா, ராஜா தெரியாம உன கட்டிட்டா நல்ல பையன்ல. சாரி அக்கா, உன் அவுத்து விட்டுடுறேன். இப்ப அக்கா ஒரு உண்மையை கேப்பனா அழகா சொல்றியா, சரியா? உன் கப்பல் மானம் இருப்போகுது. இல்ல இல்ல, உன் மானம் கப்பல இருப்போகுது. அவன் என்ன சொல்ல வந்தானோ அத நான் சொல்றேன். ஏப்பா ஒரு நிமிஷம் பார்த்தா, டான்ஸ் டான்ஸ் மூச்சு வாங்குது. யாராவது சோட வச்சிருக்கீங்களா? இல்லையானே. சரி பரவாயில்ல, விடுங்க, அப்புறம் குடிச்சுக்கலாம். சுவேதா, செல்லாத உன் கல்யாணத்துக்கு எதுக்கு இந்த செலிப்ரேஷன்? ஏய், என்ன உளர்ற? நான் ஒண்ணும் உளரல. ஓ பாரு வராங்க, சும்மா அதிரடியா. வாங்க சார், வாங்க வாங்க. அடிங்கயா மேலத்த. உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? எங்க சார், என்னோட சர்டிபிகேட் கொடுங்க. சீல் பண்ணியாச்சா? சர்டிபிகேட்டா? இருக்குறத எல்லாமே பிச்சிட்டு போயிருச்சுமா. உங்க கல்யாணமே செல்லா கல்யாணம் ஆயிருச்சு. உங்க கல்யாணம் செல்லா கல்யாணம் ஆயிச்சவா? சார் என்ன சார் ஆச்சு? தண்ணிக்குள்ள விழுந்த எல்லாமே அழிஞ்சு போச்சு மேடம். ஏ எங்கப்பா, அதை எடுப்பா. கொண்டா இங்க பாருங்க மேடம். எல்லாமே அழிஞ்சு போச்சு. இனிமேல் இதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. அறிவில்லையா நீங்கள? என்ன வேலை பாக்குறீங்க? கொஞ்சமாவது பொறுப்பா இருக்க வேண்டாம். என்ன பண்றேன்னு பாருங்க. இதெல்லாம் இப்படியா பண்ணுவீங்க? என்னமா கையா? இது பாரு, இப்பவே மறுபடியும் என் கல்யாணம் நடந்தாகணும், புரியுதா? கையிடுமா? எடுமா கையா. நூறு கல்யாணத்துல பதிவா இருந்தது. இந்த லெஜர் நனைஞ்சு போச்சு, நான் கவலைப்பட்டு இருக்கேன். இதோட ஆபீஸ் போனா எனக்கு வேலை இருக்குமா இல்லையானு தெரியாது. இதுல இன்னொரு தடவை உனக்கு கல்யாணம் பண்ணணுமா? கல்யாணம் கல்யாணம் எங்க ஆபீஸ் பக்கம் வந்து அவ்வளவுதான். என்ன என்ன, நீங்க ஒரு ஆபீசர் மாதிரியா பேசுறீங்க? ரவுடி ரவுடி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீ மட்டும் ஆபீசர் சட்டையை பிடிப்ப, நான் வந்து வேடிக்கை பார்க்கணுமா?
டியூட்டியில இருக்க கவர்மெண்ட் ஆபீசர சட்டையை பிடிக்கிறது எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கு தெரியாதா? நான் மட்டும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வச்சுக்க, அவ்வளவுதான், அவனை தூக்கி உள்ள வச்சிருவாங்க. ஜாக்கிரதையா இருந்துக்க. இனிமே உனக்கும் முத்தரசுக்கும் கல்யாணம்னு உனக்கு நடக்குமாங்கறதே எனக்கு டவுட்டா தான் இருக்கு. எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட இப்படி பேசிட்டு இருப்ப? எனக்கு சாபம் வேற குடுக்கறியா நீ? இப்படி அரஞ்சனா நான் வயசுல மூத்தவன். நீ என் பதவிக்கு மரியாதை கொடுக்கல, என் வயசுக்கு மரியாதை கொடுக்கல. என்னையே அடிக்கிற அளவுக்கு நீ கை ஓங்குறனா உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? இனிமே தமிழ்நாட்டுல எந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல நீ போய் கல்யாணமே பண்ண முடியாது. நான் பாத்துறேன். எங்க அசோசியேஷன்ல உன் பேரை சொல்லி வைக்கிறேன். இனிமே உனக்கு ரிஜிஸ்டர் மேரேஜே நடக்காது. உன் கல்யாணம் மண்டபத்திலே நடந்தாலும் அதை ரிஜிஸ்டரே பண்ண முடியாது. எப்படி உன் கல்யாணம் நடக்குதுன்னு நான் பாத்துறேன். பயா கிளம்பு. மறுபடியும் அடிங்கடா மேலத்தை. முதல்ல சாணிய கரைக்க சொன்ன, அத கரைச்சு ரெடியா வச்சிருந்தோம். கடைசியில பார்த்தா ஆரத்தி எடுக்க சொன்ன, ஆரத்தியையும் ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது நீ எதுக்கு ஆரத்தி எடுக்க சொன்னேன்னு. இவளுக்கு பாரு ஒரு எண்ணம், முத்தரசன் கூட கல்யாணம் நடக்கணும்னு ஒரு நினப்பு வேற. என்னம்மா, நீ என் கையில கொடுத்த 4000 ரூபாய் இத வாங்கி என் குடும்பத்துக்கு செலவு பண்ணா என் குடும்பமே வீணா போயிடும். என் கல்யாணம் செல்லாம போயிடுச்சுன்னு உனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சுல? கூடிய சீக்கிரம் உன்னை செல்லா காசு ஆக்கி காமிக்கிறேன். முன்னாடியே விஷயம் தெரிஞ்சிருந்தும் என்கிட்ட சொல்லாம என்ன ஊர்க்காரங்க முன்னாடி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி பழி வாங்கிட்டல்ல, விட மாட்டேன், விடவே மாட்டேன். இதுக்காகவே எனக்கும் முத்தரச மாமாவுக்கும் கல்யாணத்தை நடத்தி உன்னை கண்குளிர பார்க்க வைப்பேன். அதை பார்த்து பார்த்து ஏண்டா என் கண்ணு அவிஞ்சு போகலன்னு நீ அழணும், கதறணும். உன்னை கதறடிச்சு வேடிக்கு பார்த்து தீருவேன். அதனால பாவசமா கடுப்புல பேசிட்டு இருக்க, நாம மாட்டத்தை ஆடுவோம். ஏய் சும்மா மறைக்காத, கிளம்பு கிளம்பு. மாப்பிள தம்பி ஆடுங்க, அடிங்க மேலத்தை.
விட மாட்டேன். இவன் ஆட்டத்தை ஒரேடியா நிறுத்தி காமிச்சு தீருவேன். பாக்குறேன் நானும் அந்த அண்ணாமலையான. வண்டி எடுக்க மருது. நீ என் கையில கொடுத்த 4000 ரூபாய் இத வாங்கி என் குடும்பத்துக்கு செலவு பண்ணா என் குடும்பமே வீணா போயிடும். இவளுக்கு பாரு ஒரு எண்ணா, முத்தரசன் கூட கல்யாணம் நடக்கணும்னு ஒரு நினைப்பு வேற. அடிங்க ஏன் மேலத்த கேட்டதெல்லாம் வாங்கிட்டியா? வாங்கியாச்சு ஸ்வேதா. சரி, அது எடுத்தங்கவே. ஸ்வேதா, எதுக்கு இதெல்லாம் பண்ற? எப்பவுமே நாம நினைக்கிற நினைப்புக்கு சக்தி அதிகம்னு சொல்லுவாங்க. அதனால நான் தினமும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்க போறேன். அப்போ கல்யாணம் எனக்கு நடந்துரும்ல? சொல்ல அக்ஷயா, எனக்கு கல்யாணம் நடந்துரும்ல? என்ன ஸ்வேதா ஏதேதோ பேசுற? நானா ஏதேதோ பேசுறேன்? அந்த அண்ணாமலைதான் ஏதேதோ பேசுறான். ஊரை கூட்டி ஊர் நடுவுல என்ன அசிங்கப்படுத்தினது மட்டும் இல்லாம நான் நினைச்ச மாதிரி கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னால அது எவ்வளவு பெரிய கேவலம். இந்த கேவலம் எல்லாம் உனக்கு தேவையா? இதெல்லாம் யாரால வந்தது சொல்லு? யாரால வந்தது? நீ ஆசைப்பட்டதுனாலதான வந்துச்சு. அந்த ஆசை நடக்கலல்ல, இனி நடந்துரும், கண்டிப்பா நடக்கும். ஆசை ஆசைப்படு, ஆசைப்பட்டுக்கிட்டே இரு. இதெல்லாம் பார்த்து பார்த்து ஆசைப்படு, அப்போதான் நீ நினைக்கிறது எல்லாமே நடக்கும். நடக்கும். வேண்டாம் ஸ்வேதா, இப்படி எல்லாம் பேசாதடி, பயமா இருக்கு. எனக்கு பைத்தியம்னு பாக்குறியா? பைத்தியம்னு பாக்குற? நான் பைத்தியம் இல்ல. ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான் எனக்கு பைத்தியம். நான் நினைச்சது அடைஞ்சு காமிக்கிறதுல நான் பைத்தியமா இருக்க போறேன். என் பேர் இனிமே ஸ்வேதா இல்ல, கல்யாண பைத்தியம்னு வச்சுக்கோ. அந்த அண்ணாமலையோ மத்தவங்களோ சொல்றத கேட்டு அசந்து நிக்கிற ஆள் நான் இல்ல, நான் ஸ்வேதா. நான் நினைச்சது அடைஞ்சே தீருவேன். என் மனசுல அதுக்கான தைரியமும் தன்னம்பிக்கையும் நிறையவே இருக்கு. இப்ப நான் ஒன்னு பண்றேன், ஒன்னு பண்றேன்.
என்ன ஸ்வேதா தேடுற அந்த காயினுங்க? அதுல எனக்கும் முத்தர்சம் மாமாவுக்கும் கல்யாணம் நடக்குமா இல்லையான்னு மறுபடியும் காயின் போட்டு பார்க்க போறேன். அதுல சாமி வந்துச்சுன்னா கல்யாணம் நடக்கும்ல? ஏன்னா அந்த காயின் சொன்ன விஷயம் எல்லாம் நடந்திருக்கு, கண்டிப்பா நடக்கும். கொஞ்ச நேரம் எதையும் யோசிக்காம பேசாம இரு ஸ்வேதா. யோசிக்காம என்ன பண்றது? போய் மூலையில முக்காடு போட்டுக்கிட்டு நான் தோத்து போயிட்டேன்னு உட்கார சொல்றியா? அது நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நடக்காது, நிச்சயமா நான் விடமாட்டேன். நீ சொல்றத கேக்குறதுக்கு நான் ஆள் இல்ல. எங்க அந்த காயின்? எங்க வச்ச? ஏய், நீ எதுவும் ஒளிச்சு வச்சிருக்கியா? ஐயோ, எனக்கு தெரியாது. இரு, நானும் வந்து தேடுறேன். நல்லா தேடு. இதோ இங்க இருக்க பாரு காயின். இந்த காயின் இப்போ சுண்டு, இதுல சாமி விழுந்துச்சுன்னா நான் நினைச்சது நடக்கும் அர்த்தம். கண்டிப்பா சாமிதான் விழும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் நம்பிக்கை இந்த காயின்ல சாமி விழ வைக்கும், எனக்கு கல்யாணம் முத்தர்ச மாமாவோட நடக்கணும். நடக்குமா நடக்காதா? எனக்கும் முத்தர்ச மாமாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும்னு விழுந்திருக்கு. ஸ்வேதா, நான் சொல்றத கேட்டா உனக்கு கோபம் தான் வரும். இந்த காயின் சொல்றதெல்லாம் நம்பாதடி. இது எப்ப பார்த்தாலும் இப்படிதான் ஏதாவது குழப்பி விட்டுக்கிட்டே இருக்கும். இதோட நிறுத்திக்கோ. இப்போதைக்கு நீ சந்தோஷமா இருக்கல்ல, இந்த சந்தோஷம் நிலைச்சிருக்கட்டும். இதோட விட்டுடுடி. ஏன் அப்படி சொல்ற? ஏன் அப்படி சொல்ற? பின்ன உனக்குதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எழுதி இருந்தா ஏன் ரிஜிஸ்டர் மேரேஜ் கடைசி நேரம் செல்லாம போச்சு? இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு ஸ்வேதா, அதனால நீ எதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு முடிவேட. இல்ல, மாமாவுக்கு அந்த வீணா போன வெண்ணில அவ கல்யாணம் பண்ணிக்கிற என்ன சுத்தமா இல்ல. ஆனா அவ மாமா தான் நம்மள கல்யாணம் பண்ணிப்பாருன்னு மலை அளவு நம்பிக்கிட்டு இருக்கான். அந்த நம்பிக்கையால தாண்டி ஒவ்வொரு தடவையும் நான் தோத்துக்கிட்டு இருக்கேன். இனிமே நான் உன் நம்புறேன். நடக்காத ஒரு விஷயத்த அவ நம்புறதுக்கு தயாரா இருக்கும் போது நான் இதுக்கு நம்ப கூடாது. இந்த காயின் சொல்லி நிறைய விஷயங்கள் கரெக்டா தான் நடந்திருக்க. இப்போ சாமி விழுந்துச்சுல, நடக்கும். என் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். என் கல்யாணம் நடந்தே தீரும். வேணும்னா இன்னொரு தடவை காயின் போட்டு காட்டட்டுமா? உனக்கு அப்ப நம்பிக்கை வரும்ல? வேண்டாம் ஸ்வேதா, நான் சொல்றது கேளு. அத நான் சொல்றேன்ல, ஒரு தடவை விழுந்துச்சுல போதும். அதுலதான் உனக்கு நம்பிக்கை இல்லையே. இன்னொரு தடவை நான் காயின் போட்டுதான் தீருவேன். என்ன ரிசல்ட்னு நான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இன்னும் என் நம்பிக்கை பலப்படும்.